இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2018ல ரிலீஸ் ஆன தி கிசிங் பூத். இந்த படத்தை ரிவ்யூ பண்ண சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பேர் நிறைய தடவை கமெண்ட் பண்ணிருந்தாங்க. இன்னைக்கு தான் அதற்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க ரொம்ப வேகமா இந்த படத்தை பத்தி பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்துல காமெடி ஓரளவு கொட்டி கிடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி ரொமான்ஸ் லவ் அப்படின்னு அப்படியே எக்கச்சக்கமா கொட்டி வச்சிருப்பாங்க. படம் ஃபுல்லாவே டீனேஜ் பசங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு படமா இருக்கும். டீனேஜ் பசங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு படமா இருக்கும். சரி வாங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரெண்டு குழந்தைகளை காமிக்கிறாங்க. ஒரே அம்மாக்கு இந்த ரெண்டு குழந்தைகளும் பிறக்கலங்க. வேற வேற அம்மாக்களுக்கு ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே நேரத்துல பிறக்குது. ஒரு ஆணு ஒரு பொண்ணு. இப்படி காமிச்சாலே நமக்கு என்ன தோணும்? இவன் தான் ஹீரோ, இவன் தான் ஹீரோயின் அப்படின்னு ஒரு முடிவு கட்டிடுவோம் இல்லையா? அதுதாங்க இல்ல. யாரு ஹீரோ ஹீரோயின் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு குழந்தைகளோட அம்மாவை பத்தி பேசலாம். இந்த ரெண்டு குழந்தைகளோட அம்மாக்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க. கல்யாணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமும் கூட இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீட்டா மெயின்டைன் பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. பக்கத்து பக்கத்துல வீடு அப்படிங்கறதுனால இன்னும் கொஞ்சம் வசதியா போச்சு. இந்த ரெண்டு குழந்தைகளுமே பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ட்வின்ஸ் குழந்தைங்க என்று சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒண்ணு மண்ணா தான் வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த ரெண்டு குழந்தைகளுக்குமே டான்ஸ் ரொம்பவே உயிருங்க. சின்ன வயசுல இருந்து டீனேஜ் இந்த வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா டான்ஸ் 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 தான். எப்பா பார்த்தாலும் ஆடிக்கிட்டே இருக்குங்க. அந்த சின்ன பொண்ணு தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அந்த பையன் நம்ம படத்தோட ஹீரோ கிடையாது, ஆக்சுவலா அவன் நம்ம ஹீரோவோட தம்பி. இன்னும் நம்ம ஹீரோவை காமிக்கலையே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். எப்பெல்லாம் தம்பிக்கோ இந்த பொண்ணுக்கோ நம்ம ஹீரோயினுக்கோ பஞ்சாயத்து வருதோ அந்த இடத்துல எல்லாம் அடிதடிக்காக உள்ள இறங்கவன் பாருங்க. இந்த பையனோட அண்ணன் அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. எப்பவுமே அடிதடினா மொத ஆளா போய் நிப்பான். அண்ணன் தம்பிகளுக்குள்ள பெருசா பாத்தீங்கன்னா செட்டே ஆகாது. அண்ணனை கண்டாலே இந்த தம்பிகாரனுக்கு பயங்கர பொறாம இருக்கும். ஏன்னா எது விருப்பப்பட்டாலுமே அந்த அண்ணங்காரனுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது. ஸ்கூல்ல எல்லா பேருமே அவன ஒரு ஹீரோ மாதிரி பாக்குறானுங்க. அதனாலேயே என்னவோ நம்ம தம்பிகாரனுக்கு அண்ணன் மேல பயங்கர கோவம் தான். நம்ம ஹீரோயினோட அம்மா திடீர்னு கேன்சர் நோயில படுத்துறாங்க. கொஞ்ச நாள்ல இறந்தே போயிடறானுங்க. ஒரு பக்கம் இந்த பசங்களை வச்சு அவளுக்கு சந்தோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் தன்னோட செத்து போன அம்மாவை நினைச்சு வருத்தப்படவும் செய்யறான். அப்பப்போ அந்த அண்ணங்காரனை பார்த்து சைட் அடிக்கிறதே நம்ம ஹீரோயினுக்கு வேலையா போச்சு. அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோவோட வீட்லயே ஹீரோயின் ஸ்விமிங் பூல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கா. தம்பிக்காரன் எங்கடா காணமே தம்பி தம்பி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா, மேல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி குதிப்பான் பாருங்க. குதிச்சு அந்த போர்ஸ்ல அப்படியே தண்ணி தெரிச்சு நம்ம ஹீரோயின் மேல விழும். ஜாலியா அவளும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா. இவங்க படிக்கிற அந்த ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா, அந்த ஃபங்க்ஷனுக்காக இவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணணுமா. ஸ்கூல்ல ஆண்டுல நடத்துறோம் காசு கொடு அப்படின்னு சொல்லி அங்கங்க நம்ம மொய் கலெக்ஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரிதான் இங்கேயும் கலெக்ட் பண்ணணும். அதுக்காகவே அவங்க ஒரு டே பிக்ஸ் பண்ணி விதவிதமா ஏதாவது ஒரு செலிபிரேஷன் நடத்துவாங்க, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, ஒரு டிராமா பண்ணுவாங்க. அதுல அவங்க டிக்கெட் விற்கலாம், எப்படி வேணாலும் அவங்க அந்த வசூல பண்ணிக்கலாங்க. பட் அதன் மூலமா கிடைக்கிற அந்த வருமானம் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த ஸ்கூலுக்காக அவங்க கொடுக்கணும். இதுதான் அந்த ஃபண்ட் ரைசிங் கேம்பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இந்த ஸ்கூல்ல இருக்கிற நிறைய டீம் டீமா ஒரு குரூப் குரூப்பா இருப்பாங்க, ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொன்னு எடுத்துப்பாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஃபண்ட் ரைசிங் நம்ம சூப்பரா பண்ணணும், அதுக்கு நம்ம ஏதாவது வித்தியாசமா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோவை காமிக்கிறானுங்க. சும்மா சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு அட்டகாசமா இருவான். தூரமா இருந்து நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கா. அண்ணன் தம்பிங்க வந்ததுமே சண்டை போட ஆரம்பிச்சிடானுங்க. ஹீரோயினை கலாய்ச்சிட்டு போறான் நம்ம ஹீரோ. அப்படி அங்க சீன் கட் பண்றோம். அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, இப்போ இந்த ஏரியா பக்கம் வந்துடுறாங்க. புதுசா அந்த ஸ்கூல் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு ரீ ஓபன் ஆகுது. ஸ்கூலோட மொத நாளுக்காக அவ கிளம்பிட்டு இருக்கும் போது அவளோட பேண்ட் டர்ன்னு கிழிஞ்சிருதுங்க. சரி வீட்டுல தானே இருக்கா, மித்த துணி எடுத்து போட்டுக்கலாமே அப்படின்னு பார்த்தா மித்த எல்லா துணிகளுமே லாண்ட்ரிக்கு போட்டுருக்காங்களாம், துவைக்கிறதுக்காக வெளியே போட்டாங்களாம். சோ வேற வழி இல்ல. இவ ஒன்பதாம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு குட்டப்பாவாட போட்டு போவா பாத்தீங்களா ஸ்கூலுக்கு, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனா இப்ப அவ பதினோராம் கிளாஸ் படிக்கிறா. ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த குட்டப்பாவாடியை இப்ப வேற வழி இல்லைன்னு போட்டுக்கிறா. வீட்டுல இருக்கிறவங்களே ஓட்டுறானுங்க. நம்ம ஃப்ரெண்டும் ஓட்டுறான். ஸ்கூலுக்கு போனா எல்லா பைபிளையும் இவ போட்டிருக்கிற அந்த குட்டப்பாவாடியே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க, ஓட்டிக்கிட்டே இருக்கானுங்க. அதுல ஒரு சுருட்ட முடித்தலை என்ன பண்றான்னா நம்ம ஹீரோயினோட பின்னாடியே தட்டிடுறான். அவ்வளவுதாங்க. ஃப்ரெண்டு சும்மா இருப்பானா, தம்பிகார கேள்வி கேட்க போக தம்பிகாரன் அந்த சுருட்ட முடித்தலைய ஓங்கி ஒரு குத்து குத்த போக அங்க வராங்க நம்ம ஹீரோ. சும்மா அடி 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 அடின்னு அந்த சுருட்ட முடித்தலை அடிக்க அதே நேரம் அங்க பிரின்சிபல் வர, இது என்ன ஸ்கூலா இல்ல வேற நேரம் நினைச்சீங்க, வாங்கடா ஆபீஸுக்குன்னு சொல்லி பிரின்சிபல் ஆபீஸ் கூட்டிட்டு போயிடறாங்க. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா உன்னை யார் உள்ள வர சொல்றது, உன்னை யார் தேவையில்லாம மூக்கு நிலைக்கு சொல்றது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்டா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல இல்ல உன்னை எப்பயாவது பாக்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு தங்கச்சி ஃபீலிங் வந்துருதுமா, அதனால அண்ணங்கார அப்படியே உள்ள குளிச்சுறமா அப்படிங்கிற தங்கச்சி ஃபீலிங் என்ன பண்ணலாம்?
எதுல விட்டோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்பதான் அவங்க ரெண்டு பேருமே சேந்தாப்ல பேசுறாங்க கிசிங் பூத் ஏன் பண்ணலாமே அப்படினு யோசிக்கறானுங்க கிசிங் பூத்னா என்ன அப்படினா இந்த மாதிரி பணத்தை கலெக்ட் பண்றதுக்காக ஒரு பூத் மாதிரி ஒன்ன செட் பண்ணி வச்சுருவாங்க ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ அங்க வந்து அந்த பூத்ல வெயிட் பண்ணுவாங்க வேலை பாக்குற மாதிரி அங்க நிப்பாங்க எதுக்க இந்த ரேஷன் கடையில ரேஷன் வாங்குறதுக்காக நிப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியே காசு கொடுத்துட்டு ஆம்பள பொம்பளன்னு எல்லாமே ஒண்ணு மண்ணா ஒரு கியூல நிக்குங்க பணத்தை கொடுத்துட்டு இந்த பூத் பக்கம் வந்து இங்க நிக்கிற அந்த ஆணோ பொண்ணோ யார வேணாலும் அவங்க கிஸ் பண்ணலாம் பணத்தை கொடுத்துட்டு கிஸ் பண்றாங்க பாத்தீங்களா இதுக்கு பேரு தான் கிசிங் பூத் அமெரிக்கால ரொம்ப ப்ராப்ளம் ஸ்கூல்லயே இதெல்லாம் நடத்துவாங்க பாத்துக்கங்களேன் அந்த மாதிரி ஒரு பூத் நடத்தினா நல்லா கலெக்ட் வரும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த சீன் கட் ஆகுது அடுத்த சீன் ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தவங்க லெட்டர் கொடுத்து விடுறான் காதல் கடிதம்னு யோசிக்க வேண்டாம் அது ஒரு மன்னிப்பு கடிதம் அந்த சுருட்ட முடித்தலைய பின்னாடி தட்டினா இல்லையா அவன் மன்னிப்பு கேட்கறான் நீ என்ன மன்னிக்கணும்னா உன் போன் நம்பர் என்ன நீ எனக்கு நீ வந்து கொடுக்கணும்னா உன்னோட டேட்டிங் பண்ணணும்னா என்ன நீ கேட்டாலுமே சரி நான் செய்யறேன் அப்படின்னு அந்த சுருட்ட முடித்தலைய எழுதி கொடுக்க இதாண்டா சாக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அதே லெட்டர்ல என்னத்தையும் எழுதி கொடுக்குறான் அதை படிச்சு பார்த்துட்டு அந்த பையன் என்ன பண்றான் போய் அவ எப்படி ஒரு குட்டப்பாவாடை போட்டு இருந்தாலும் அதே மாதிரி ஒரு குட்டப்பாவாடை இவன் போட்டுட்டு வந்து எல்லா பேருக்குமே போஸ்ட் கொடுக்க அந்த குரூப்லயே பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஏதாவது வித்தியாசமா ஒண்ணு தெரிஞ்சா போதும் உடனே போட்டோ எடுத்து இயர் புக்ல வச்சுக்கணும்னு சொல்லி ரெடி பண்ணி அவன் பார்த்ததுமே ஆஹா சூப்பரா போட்டோ அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்து வச்சுக்கிறான் இந்த சுருட்ட முடி தலையனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் லைட்டா கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆற மாதிரி காமிக்கிறானுங்க இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் காண்டு ஏறத்தான் செய்யுது டேட்டிங் அவன் கூப்பிட்டுருப்பான் நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லியிருப்பா அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் உட்காந்து நல்லா தீனி தீனி தினிக்கிட்டு இருக்காங்க தினிக்கிட்டே இருக்கும் போது டேட்டிங்னா என்னப்பா அப்படின்னு பேசுறாங்க ஒண்ணு இல்லப்பா ஆம்பளை பொம்பளை ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு வருவாங்க அதுக்கு பேர் தான் டேட்டிங் பேசிக்க அதே நேரம் இவங்க ரெண்டு பேரும் ஆம்பளை பொம்பளை தானே சாப்பிட்டுட்டு தானே இருக்காங்க அப்ப நம்ம என்ன டேட்டிங் பண்றோமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கையப்பையன்னு பைத்திய மாதிரி ரெண்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படியே அங்க சீனை கட் பண்றோம் நம்ம ஃப்ரெண்டே நம்ம தம்பிக்காரனே ஹீரோயினை கொண்டு போய் அந்த டேட்டிங்காக இறக்கி விடுறான் சுருட்ட முடிக்காரன் வருவான் வருவான்னு நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அவன் வரவே இல்லைங்க கோமா ரெண்டு பேரும் கிளம்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சுட்ட முடி தலையை வந்து நான் இந்த மாதிரி வராம விட்டுட்டேன் மன்னிச்சுக்கோ அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறான் என்னடா காரணம் அப்படின்னு விசாரிச்சா நம்ம ஹீரோ இருக்கான் பாத்தீங்களா அவன் தான் இவ ஏழு என்ன தவிர வேற யாருமே அவளை டேட்டிங்கோ லவ் பண்றதுக்கோ கூப்பிடப்படாது அப்படின்னு வான் பண்ணி வச்சிருக்கான் சோ இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பயம் உன்னை சீண்ட மாட்டான் அப்படின்னு அந்த மேட்டரை சொன்னதுமே ஹீரோயின் பயங்கரமா காண்டாரா ஹீரோவுக்கு போன் பண்ணி சாமையா திட்டுறா அப்படி அங்க சீனை கட் பண்றோம் அதுக்கு அடுத்த சீனு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஒன்னு இருக்கும் அதுக்கு முன்னாடி போய் நிக்கிறானுங்க இந்த மாதிரி கிசிங் பூத் ஒன்னு நாங்க பண்ண போறதா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கவுன்சில் டீம் இருக்குல்ல இவங்க அந்த கிசிங் பூத் ப்ரோக்ராம ஓகேன்னு சொன்னாதான் பண்ணவே முடியும் அதை கேட்டதுமே கிசிங் பூத்தா எவனுக்கு என்ன வியாதி இருக்கு நாளப்பனா கொரோனா வியாதி கூட வரலாம் அதனால கிசிங் பூத் எல்லாம் கொடுக்க மாட்டோம் அதெல்லாம் பண்ணக்கூடாது வியாதி வெட்டை எல்லாம் பரவும் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் இருக்க ஒருத்தன் சொல்றான் ஆனா அந்த கவுன்சிலிங் டீம்ல நிறைய லேடிஸ் இருக்காங்க அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் என்ன யோசிக்கிறா இந்த ஸ்கூல்லயே ரொம்ப ஃபேமஸ் ஆனவன் யாரு நம்ம ஹீரோ அவனை யாராவது கிஸ் பண்ண மாட்டோமா டேட்டிங் போக மாட்டோமான்னு இங்க இருக்கிற நிறைய பொண்ணுங்க ஏங்குறாங்க அதுலயும் குறிப்பா இந்த கவுன்சிலிங் டீம்ல இருக்கவங்க யாரு அந்த ஓமேகாட் கேர்ள்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு அந்த பையன் மேல ஒரு கண்ணு அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றா ஒரு பொய் சொல்றான் நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனும் இந்த கிசிங் பூத்ல வரப்போறான் எல்லா பேரையும் கிஸ் பண்ண போறான் அப்படின்னு சொன்னதுமே ஆஹா இதாண்டா சான்ஸ் சொல்லி உடனே ஓகேன்னு சொல்லி அந்த புரோகிராம் நடத்துறதுக்கு சரின்னு அப்ரூவல் கொடுத்துறானுங்க நம்ம தம்பிக்காரன் கேக்குறான் ஏதோ நீ போய் சொல்லி அப்ரூவல் வாங்கிட்ட இப்ப எங்க அண்ணன் வரலனா என்னடி பண்ணுவ அப்படின்னு கேக்க தெரியலடா அதான்டா யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறா நம்ம ஹீரோயின் அப்புறம் ஒரு நாள் ஒரு பார்ட்டி நம்ம ஓமேகாட் குரூப் இருக்கு இல்லையா அதுகிட்ட நம்ம ஹீரோயின் போய் பேசுறா கிசிங் பூத் ஃபங்க்ஷன் பண்றோம்ல அதுல நீங்க மூணு பேரும் வரணும் பசங்களை கிஸ் பண்ணணும் நீங்க தான் எடுத்து இந்த புரோகிராம் நடத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேக்க அதெல்லாம் பண்ணுவோம் ஆனா நம்ம ஹீரோ வருவானா எங்களை கிஸ் பண்ணுவானா அப்படின்னு கேக்குற ஆளுங்க ஆமா ஆமா அவர் தான் ஸ்பெஷல் கெஸ்ட் கண்டிப்பா வருவாரு கிஸ் பண்ணுவாரு அப்படின்லாம் சொல்ல அப்போ ஓகே நாங்க உன் கிசிங் பூத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்கூல்லயே ஃபேமஸான மூணு பொண்ணுங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னதுமே இந்த கிசிங் பூத்தை நடத்துறத பத்தி எல்லாரும் விசாரிக்க ஆரம்பிச்சிடறாங்க நான் வர்றேன் நீ வரேன்னு மாத்தி மாத்தி போட்டி போறானுங்க சரக்கு அடி அடி அடின்னு அந்த ஓமேகாட் குரூப் ஊத்தி கொடுத்துருக்கு அதனாலயே சரக்கு அடிச்சுட்டு பயங்கரமா டான்ஸ் கூத்துன்னு கொஞ்சம் கொஞ்சமா போதை ஏற 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 ஓவரா டான்ஸ் ஆடிட்டு பயங்கரமா வேர்க்குதுல அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போடுறா ஸ்விம்மிங் பூல்ல போடுற அந்த டூ பீஸ்ல வந்து நிக்கிறா அதோட நிக்காம இன்னும் ரொம்ப வேர்க்குதே அப்படின்னு சொல்லி அதையும் அவுக்க பாக்க அதே நேரம் மயங்கி அவ கீழவுல ஒருத்தன் அப்படியே தோள்பட்டையில அலாக்கா தூக்கிட்டு போய் பெட்ல போறான் அடுத்த நாள் காலையில விடியுது நம்ம ஹீரோயின் முதல் எடுத்ததுமே போரிய தூக்கி பாக்குறா ஆஹா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோம் எவனும் நம்மள ரேப் பண்ணல அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரா அதுக்கப்புறம் யாரோட ரூம்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோட ரூம்ங்கிறதுனால அச்சோச்சோ ஏதாவது அவன் பண்ணிருப்பானோ அப்படின்னு பாக்குறா ஃபீல் பண்றா அப்ப நம்ம ஹீரோ ஒரு டவலை மட்டும் கட்டிட்டு குளிக்க போறேன் அப்படின்னு வந்து நிக்கிறா என்னாச்சு நைட் நீ எங்க படுத்த அப்படின்னு கேட்க நீ தாண்டி இங்க படுத்த நான் வெளியே போய் ஹால்ல படுத்தேன் அப்படிங்கிறா என்ன வெறும் ஜட்டியில பாத்துட்டியா அப்படின்னு சொல்லி கீழே இறங்குவா அப்பயும் அவன் ஜட்டி மட்டும் தான் போட்டிருப்பா இல்லையா அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா அந்த டவுசர் எடுத்துக்கூட அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ இனிஷியலா முடியாது அப்படின்னு சீண்டவன் அதுக்கப்புறம் அதை கொடுத்துட்டு சரி போடி அப்படின்னு விட்டுறான் தம்பிகார ரூமுக்கு போறா நேத்து
பயங்கர போதையில எல்லார்கிட்டயுமே போய் நம்ம ஹீரோ கிசிங் பூத்துக்கு வருவான், ஓமே காட் கேர்ள்ஸ் கிசிங் பூத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி வச்சுட்டேன். இதுல எந்த பிரச்சனையும் வராம நீ தான் பாத்துக்கணும், எப்படியாவது எங்க அண்ணங்காரனா நீ தான் சமாளிச்சு வர சொல்லணும் அப்படின்னு சொல்றான். ஓமே காட் கேர்ள்ஸும் அன்னைக்கு லஞ்ச்ல வந்து கண்டிப்பா நாங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம், அந்த ஹீரோவையும் வந்து எங்களை கிஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. ஸ்கூல்லயே இந்த பெயிண்ட் அடிக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் வச்சிருப்பாங்க போல, ஒரு கிளாஸ் இருக்கும் போல பெயிண்டிங் கிளாஸ். அதுல தம்பிகாரனும் நம்ம ஹீரோயினும் மாத்தி மாத்தி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு மூஞ்சி எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு கண்ணு முன்னு தெரியாம போய் ஒரு பாத்ரூம் குள்ள போறா. போனா அது பசங்களோட பாத்ரூம். எல்லா பேரும் இவளை பார்த்து சிரிக்கிறானுங்க, ஓட்டுறானுங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்கான். உடனே ஹீரோயின கொண்டு போய் வா வெளியே போ, பசங்களோட பாத்ரூம்னு தெரியாதா அப்படின்னு கேட்க, என்னடா நீ என்னோட அண்ணனா நினைச்சுக்கிட்டு இருக்கியா, எப்ப பார்த்தாலும் என்னையே என்னத்தையா சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வெறுப்பேத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக இங்க இந்த பசங்க எல்லாரோட முன்னாடியும் அந்த டவலை தூக்கி போட்டுட்டு சும்மா கேட் வாக் என்ன டான்ஸ் என்ன சேட்டை என்ன எல்லாத்தையும் பண்ணி வெறுப்பேத்துட்டு அங்க இருந்து போறா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ கிட்ட போய் பிளீஸ் அந்த கிசிங் பூத்துக்கு வா, நீ வந்தாதான் அந்த ப்ரோக்ராமே நடத்த முடியும், இல்லனா எனக்கு ரொம்ப பிரச்சனை சொல்ல. நம்ம ஹீரோ அப்பையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். கிசிங் பூத் ஃபங்க்ஷனும் நடக்க ஆரம்பிச்சிருது. கிசிங் பூத்னா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுல சின்னதா ஒரு மாற்றத்தை அவங்க உருவாக்கி இருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா, காசு கொடுத்து எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டு கியூல நிக்கலாம், ஆனா கிஸ் பண்ண போறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கண்ணை கட்டி விட்டுருவாங்களாம். சோ யாருக்கு கிஸ் பண்றோம் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியாது, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு பிட்ட போட்டதுமே மொது 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 மொதுன்னு வந்து நிக்கிறானுங்க. அதுலயும் அந்த ஓமே காட் கேர்ள்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க. அந்த பக்கம் பசங்களும் ஃபேமஸான பசங்களும் ரெடியா இருக்க காசை போட்டி போட்டு கொடுக்குறாங்க. செம்ம கலெக்ஷன் வசூல், கண்ணை மூடிக்கிட்டே மாத்தி மாத்தி கிஸ் அடிச்சுட்டே இருக்காங்க. செம்ம கல்லா கட்டிட்டாங்கன்னா அதுலயும் சூப்பரான கேர்ள்ஸ் எல்லாம் சுமாரான பசங்களையும் இங்க கண்ணை கட்டி விட்டதுனால கிஸ் பண்ண வேண்டிய நிலைமை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கங்க. ப்ரோக்ராம் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு, இன்னும் நம்ம ஹீரோ ஏன் கூப்பிடல அப்படின்னு விசாரிச்சா நம்ம ஹீரோயின் சொல்றா, ஹீரோ கடைசி நிமிஷத்துல வர முடியாது சொல்லிட்டாரு. சோ ஹீரோ கிடையாது, ஹீரோவோட தம்பி இருக்கான், அவனை யாரு வேணாலும் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டி விட்டுறாங்க. ஆனா இந்த கூட்டத்துல இருக்கிற ஒருத்தி கூட நம்ம தம்பிக்காரனை மதிச்சு கிஸ் பண்ணணும்னு வரலங்க, ஒரே ஒருத்தியை தவிர. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் நம்ம ஹீரோவோட தம்பியை கிஸ் பண்றா. யாராவது ஒருத்தி கூட வரல, கடைசியா ஒருத்தி வந்திருக்காளே நமக்காக அப்படின்னு சொல்லி கண்ணை அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணை பார்த்துட்டு எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவ கேட்க, ரெண்டு பேரும் அப்படியே கண்ணை திறந்துகிட்டு பஸ் கிஸ் பண்றானுங்க. காதல் முளைச்சிடுது. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஏற்கனவே கிஸ் அடிச்சுட்டு அடுத்த கிஸ் அடிக்கிறக்காக நம்ம சுமாரான முஞ்சி ஒருத்த வரான். அவனை பார்த்ததுமே இந்த ஓமே காட் கேர்ள்ஸுக்கு பயங்கர கோபம், நான் அவங்க எல்லாம் கிஸ் அடிக்க மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இவ்வளவு நேரம் நாங்க பண்ணோம்ல, இந்த தடவை நீ பண்ணா என்ன, எங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கியூல நிக்கறானுங்க, அவங்க கூட எல்லாம் எங்களால கிஸ் பண்ண முடியாது, சோ நீ தான் தயவு செய்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்ணை நம்ம ஹீரோயினோட கண்ணுல மாட்டி விட்டுட்டு, ஐ மீன் கண்ணை மூடுற அந்த துணியை மாட்டி விட்டுட்டு அவளை கொண்டு போய் ஸ்டேஜ்ல இறக்கி விட்டுறானுங்க. கெக்க பக்க கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே அந்த ஓமே காட் குரூப் வந்து அப்படி எட்டி பார்த்தா, கரெக்டா அதே நேரம் நம்ம ஹீரோவும் கீழே வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோ தான் நிக்கிறான் அப்படிங்கறது தெரியாமயே நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ண ஆரம்பிக்க ரெண்டு பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஊரே வேடிக்கை பாக்குது. ஃபர்ஸ்ட் கிஸ் வேற நம்ம ஹீரோயினுக்கு, யாரா இவ்வளவு அழகா கிஸ் பண்றானே அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து அப்படியே மிரண்டு போய் பிரமிச்சு போய் நிக்கிறான். ஃபர்ஸ்ட் கிஸ்லயே காதல் வந்திருந்து போல மறுபடியும் இப்போ கண்ணை திறந்துகிட்டு கிஸ் அடிக்கிறானுங்க. எல்லா பேருக்கும் பயங்கர பொறாம கை தட்டி சந்தோஷப்படவும் செய்யறானுங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர பயமும் வருது. என்ன பயம் அப்படின்னா, தம்பிகாரா இருக்கான்ல, அவன் சின்ன வயசுலயே 6வது வயசுல இருந்தே ஒரு ரூல்ஸ் சொல்லி செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. கேட்டா இவங்க நட்புக்கான ஒரு இலக்கணமா என்ன எழுதிருக்காங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் நம்மளோட உறவுகள் அவங்கள இன்னொருத்தவங்க லவ் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு ரூல போட்டு வச்சிருப்பேன். இன்னும் தெளிவா சொல்லப்படணும்னா, நம்ம தம்பிக்கார என்ன சொல்லிருக்கானா, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எங்க அண்ணனை மட்டும் நீ லவ் பண்ண கூடாது, எங்க அண்ணன் கூட அப்படி அப்படின்னு இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருந்திருப்பான். ஆனா இப்ப கிஸ் பண்ணிட்டோமே, இதை அவனா சொல்லி கொடுத்துட்டா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினே போய் தம்பிகாரன்ட்ட பேச ஆரம்பிக்கிறா. டே கிசிங் பூத்துல உங்க அண்ணனு தெரியாம நான் கிஸ் பண்றேன்டா அப்படின்னு சொன்னதுமே கொஞ்சம் காண்டாரா, சரி தெரியாம தானே பண்ண, மித்தபடி ஒண்ணும் இல்லையே, எதுவும் ஃபீலிங் இல்லையே அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயினும் ஆஹா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, ஆமா ஒன்னும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல, தெரியாதனமா கிஸ் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அன்னைக்கு ப்ரோக்ராம் முடியுது, கிசிங் பூத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போக நம்ம ஹீரோ அங்க இன்னொரு பொண்ணு கூட கடலை போட்டுக்கிறத பார்த்து பயங்கரமா காண்டாரா. ஏன்னா நம்ம ஹீரோ சண்டைக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லங்க, எல்லா பேர் கூடயும் கடலை போறது மன்மதன் சேட்டை பண்றது எல்லாம் பெரிய ஆளு. ஒரு பீச்சோரமா ஒரு இடத்துல தனியா நம்ம ஹீரோ ஹீரோயின உட்கார வச்சு அப்படியே
அந்த சிட்டியை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கான். பீச்சரம் கிடையாதுங்க, ஏதோ மலையோர மாதிரி தெரியுது. இந்த இடத்துக்கு எத்தனை பொண்ணுகளை கூட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ இல்ல இல்ல இந்த இடம் ரொம்பவே ஸ்பெஷல், எந்த ஒரு பொண்ணு கூட இது வரைக்கும் அந்த இடம் வந்ததே கிடையாது, இந்த இடம் நான் தனிமையா எப்பயாவது ஒரு தடவை இருக்கணும்னு ஃபீல் பண்ணா இங்க வருவேன், தனியா தான் வருவேன், என் கூட ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருக்கானா நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீலிங்க கொட்டுறான். நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆறா. ஹீரோவை அவளுக்கு அவ்வளவு பிடிக்கும், லவ் பண்றா, பட் அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த தம்பிக்காரன் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனோட அந்த 9வது ரூல் என்ன, எக்காரணத்தை கொண்டும் அண்ணங்காரன் கூட மட்டும் லவ்வோ மித்த விஷயமா இருக்க கூடாதுன்னு சொல்லிருப்பான் இல்லையா. சோ அதனால நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஒண்ணுமனா இருக்கலாம், பட் எக்காரணத்தை கொண்டும் வேற யாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியவே கூடாது, அதுலயும் உன்னோட தம்பிக்கு சுத்தமா தெரியவே கூடாது, ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கேட்க அவனும் சரின்னு சொல்ல, அவனும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க. கொஞ்சம் ஒண்ணுமனா இருக்கானுங்க, சம்பவமா ஆகி போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் படுத்து கிடக்காங்க பாத்தீங்களா, அந்த இடம் என்ன நினைக்கிறீங்க, நிறைய ஹாலிவுட் படத்துல பாத்துருப்பீங்க, ஹாலிவுட் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல எழுதி போட்டுருப்பாங்க பாத்தீங்களா, அந்த போர்டுக்கு கீழேயே சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்த நாள் காலையில விடியுது, ஸ்கூலுக்கு வராங்க, யாருக்கும் தெரியாம இவங்க பயங்கரமா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. வீட்டிலேயே பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியாம ஒண்ணுமனா இருக்கிறதுன்னு பயங்கர சேட்டை ஜாலி. அப்படிதான் ஒரு தடவை நம்ம ஹீரோவோட ரூம்ல ஹீரோயின் இருப்பா, அதே நேரம் தம்பிக்காரன் உள்ளவர பாக்க அப்படியே இங்கிருந்து கீழே குச்சிருவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட தம்பி எட்டி பார்த்தா, என்னடி ஸ்விம்மிங் பூல்ல அதுவும் ட்ரெஸ்ஸோட குளிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, என்ன பண்றது சும்மா தோணுச்சு குதிச்சுட்டு அப்படின்னு சொல்ல, இரு நானும் வரேன், அவனும் அப்படியே ட்ரெஸ்ஸோட குதிக்கிறான். இவனுக்கு தெரியாம இவ்வளவு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு தெரியலன்னா பாத்துக்கங்களேன். வீடு, ஸ்கூலு, பார்க்கு, பீச்சுன்னு எதையும் விட மாட்டாங்க, எல்லா இடத்துலயுமே ஏட்டிக்கு பிடியா திரியுறதே இவங்களோட வேலை. அப்படித்தான் ஒரு தடவை ஸ்கூல்லையும் சேட்டப் பண்ணிருப்பாங்க போல. அப்ப நம்ம ஹீரோயின் நோட் பண்ணல, அதுக்கப்புறம் நோட் பண்றா, இந்த ஸ்கூல்ல நிறைய இடத்துல புதுசா கேமராவெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க, கேமரா இருக்கிறது தெரியாம ஒரு இடத்துல சம்பவம் நடந்ததுனால அன்னைக்கு டேட்ல ரெக்கார்ட் ஆன ஒரு வீடியோ டேப் ரெக்கார்டர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டேப் டேட் வைஸ் போட்டு பிரின்சிபலோட ரூம்ல இருக்கும், அதை யாராவது பார்த்தா பிரச்சனை சொல்லிட்டு பிரின்சிபாலுக்கே தெரியாம அது இதுன்னு சொல்லி உள்ள போய் அந்த ரெக்கார்டரை ஆட்டைய போட்டுறா நம்ம ஹீரோயின், எப்படியோ அந்த பஞ்சாயத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அப்படித்தான் ஒரு நாள் நம்ம ஹீரோ அவனோட வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஸ்பானர் எடுத்து கொடுமா அப்படின்னு கேட்க, அவளும் போய் எடுத்து கொடுக்க போக ஒரு ஸ்பானர் அப்படியே அவளோட மூஞ்சி மேலேயே விழுந்துருது, லைட்டா ரத்த காயம், அந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருப்பா நம்ம ஹீரோ. சரியா அதே நேரம் அந்த தம்பிகார வரா, ரெண்டு பேரையும் ஒன்னா பாத்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு அப்படியே ஷாக் ஆகி பாக்குறான். ஒண்ணு இல்ல, என் மூஞ்சில அடிபட்டுருச்சு, அவன் மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, வேற ஒண்ணு இல்லையே அப்படின்னு கேட்டுட்டு அந்த தம்பிகார வெளியே போயிடறான். அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண போக அந்த கிசான மேட்டரை பார்த்துட்டு, என்ன இவ்வளவு நாள ஏமாத்திட்டு இருக்கீங்கல்ல, என்னென்ன இழிச்சவாய் நினைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேவலமா திட்டிட்டு அங்கிருந்து கோமா போறான் நம்ம ஹீரோ. பிரச்சனை முத்திடுச்சுன்னா அண்ணன் தம்பிகளுக்கு நடுவில் சண்டை வந்துடும் அப்படின்றதுனாலே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோ கிட்ட என்ன நடந்தாலும் நீ வெளியே வரக்கூடாது, இதை நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவா. ஆனா நம்ம ஹீரோ கேட்க மாட்டான், ஹீரோயினோட பேச்ச கேட்காம மறுபடியும் இங்க வந்து தம்பிகாரன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். தம்பிகாரன் கோபத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஏட்டிக்கு பிட்டியா வார்த்தையெல்லாம் விட்டுறான், என் ஃப்ரெண்டு உனக்கு என்ன அப்படி இப்படின்னு தெரியுதா, அவ கூட இஷ்டத்துக்கு நீ பே பண்ணிட்டு இருக்கிற 10/11 நினைச்சிட்டு இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி கட்டவாதத்தை திட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம இருக்கிறத பாத்துட்டு ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அறவரையா புரிஞ்சுக்கிட்டு, நீ என்னடி இவ்வளவு கேவலமா காசுக்கு வில போயிட்டியா அப்படின்னு கேட்க, அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே சண்டை போறதை பார்த்து ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்படுறான். ஒரு வழி அவங்க சண்டை நின்றுது, தம்பிகாரன் கூட இருந்த அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போது. இங்க வச்சுதான் அந்த தம்பிகாரன் அவனோட மன குமுறல சொல்றான், எங்க அண்ணங்காரனுக்கு என்ன கேட்டாலும் என்ன நினைச்சாலுமே கிடைச்சிரும், எதுவுமே எனக்கு கிடைக்காது, ஆனா எங்க அண்ணங்காரனுக்கு கிடைக்காத ஒன்னே ஒன்னு, உன் கூட எனக்கு இருந்த நட்பு, இப்போ உன்னையுமே அவன் பிடிங்கிட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே போவான் பாருங்க, சாமையா இருக்கும் இந்த சீன். பின்னாடி நம்ம ஹீரோ தொடப்போக, விடலாம் நான் தான் எவ்வளவோ சொன்னேன் கீழே வராத வராதுன்னு சொன்னேன், வெளியே இரு அப்படின்னு சொன்னேன், ஏன் வெளியே வந்த, ஏன் பேச கேட்க மாட்டேங்கிற, ஏன் சண்டை போடுற அப்படின்னு கேட்டுட்டு இதோட நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட காதல அங்கேயே முடிச்சுக்கிறானுங்க. ஆனாலுமே அவனோட நினப்பாவே தான் இருக்கு, அழுதுகிட்டே இருக்கா. இவ அழுகிறதுக்கு காரணம் ஒரு பக்கம் காதல் அப்படின்னா இன்னொரு பக்கம் அவளோட அந்த நட்பு இருக்குல்ல, அதுக்காக தான் அநியாயத்து கழுகுறா. இந்த மேட்டர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அண்ணங்காரன் தம்பிகாரன் ரெண்டு பேரோட அம்மா காரி ஒருத்தி இருக்கா இல்ல, அவ வந்து நம்ம ஹீரோயினை பார்க்க வரா. உங்க அம்மாவும் நானும் இப்படித்தான் ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஸ், பல வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் உனக்கு தெரியும், ஆனா எங்களுக்குள்ள எத்தனை சண்டை நடந்தது தெரியுமா, அதுல கணக்கே இல்லாம சண்டை போட்டிருக்கோம், அதுலயும் சில சண்டைக்கு என்ன காரணமே தெரியாது, சோ ஃப்ரெண்ட்ஸ்னாலே இந்த மாதிரி சண்டை இருக்கத்தான் செய்யும், அதனால ஒண்ணு வருத்தப்படாத, கூடிய சீக்கிரமே என் ரெண்டாவது பையன் உன் கூட பேசுவான், பழைய மாதிரியே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், பயப்படாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு அங்க இருந்து போறாங்க. தம்பிகாரனுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்து சாரி கேட்க அவன் தூக்கி குப்பையில போட்டுட்டு போடி அப்படின்ட்டு போயிடுவான். இந்த கேப்ல கொஞ்ச நாளா இந்த பிரேக்கப்ப தாங்க முடியாம நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, வண்டி எடுத்துட்டு அப்படியே ஊரை விட்டு ஊரு ஜாலியா சுத்திக்கிட்டே இருப்பாப்ல. ஒரு 10 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் திரும்ப வராரு. யார வந்து பாக்குறான்னு நினைக்கிறீங்க, நம்ம ஹீரோயோட அப்பா கிட்ட வந்து பார்த்து பேசி, உங்க பொண்ணை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா, என் பொண்ணுக்கு உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான் அப்படின்னு ரொம்பவே நல்லபடியா பேசுறாப்ல இவரும் கூட. இப்ப நம்ம ஹீரோவுக்கு இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா, இவன் ஸ்கூல முடிக்க போறான், காலேஜுக்கு போக போறான், அதுவும் எந்த காலேஜ்ல அவனுக்கு இது சீட் கிடைச்சிருக்கு தெரியுமா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டில சீட் கிடைச்சிருக்கு, ரொம்ப பெரிய படிப்பு, பெரிய யூனிவர்சிட்டி அது. அதனால தான் நம்ம ஹீரோ என்னோட அப்பா கூட சரி ஓகே ரெண்டு பேரும் லவ் பண்ணா சந்தோஷம் தான் அப்படி முடிச்சிராப்ல. இப்போ அந்த பக்கத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்ன, இந்த டான்ஸ் ஆர மேட்டர் தான் இல்லையா, அதுவும் ஒரு கேம் சென்டர்ல காயின் எல்லாம் போட்டுட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டே இருப்பாங்க, டிவில வந்து அப்படியே ஸ்கோர் கூடிட்டே இருக்கும், அதுல ஒரு 4 டோக்கன் போட்டு விட்டுட்டு இவன் விளையாட போவான், பிளேயர் 1 2 கேக்கும், பக்கத்துல நம்ம ஹீரோயின் இருக்கறத பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு 4 டோக்கன் போட்டு விடுவான், பிளேயர் 2 ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்க அந்த கம்ப்யூட்டர் சவுண்டை கேட்டுட்டு ஆஹா நம்மள மனுஷ்டாயா தம்பிக்காரன் அப்படின்னு
ஓடி வந்துறாங்க ரெண்டு பேருமே அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கறாங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டான்ஸ் ஆட ஆரம்பிக்க அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த கோவம் போய் ஜாலியா சிரிக்க ஆரம்பிச்சறாங்க மறுபடியும் அவங்களோட நட்பு மலர ஆரம்பிச்சிருது ஜாலியா ஒண்ணுமண்ணா இருக்காங்க அன்னைக்கு தான் அந்த ஸ்கூலோட ப்ராம் ஃபங்ஷன் அதாவது அந்த ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சிருச்சு படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு அடுத்து காலேஜுக்கு போக போறாங்க இல்ல அடுத்த வருஷம் படிப்புக்கு போக போறாங்க அப்படிங்கற பட்சத்துல அந்த வருஷத்தோட கடைசி நாள்ல ஒரு ஃபங்ஷன் மாதிரி நடத்துவாங்க லவ்வர்ஸ் எல்லாம் ஒண்ணா வருவாங்க ஒண்ணா செலிப்ரேட் பண்ணுவாங்க ரொம்ப பெரிய விஷயமா அமெரிக்கன்ஸ் இந்த விஷயத்தை பார்ப்பாங்க இந்த ஃபங்ஷனை பார்ப்பாங்க நம்ம ஹீரோயின் அழகா டிரஸ் பண்ணிக்கிறத பார்த்து அவங்க அப்பாவே கட்டி பிடிச்சு எவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்ட பாரு அப்படினு சொல்லி பாராட்டறாப்ல அப்படியே அங்க சீனை கட் பண்றோம் அந்த ப்ராம் ஃபங்ஷன் ஒரு ஹோட்டல்ல நடக்குது ஹோட்டலோட மொட்டை மாடியில நடக்குது பயங்கர பார்ட்டி தான் ஜாலி தான் எல்லா பேரும் ஒண்ணுமண்ணா இங்க வந்திருக்காங்க இங்க தான் ஒரு இயர்புக் பையன் எப்ப பார்த்தாலுமே புதுசு புதுசா ஏதாவது கிடைச்சதுனா போட்டோ எடுத்து ஒட்டிடுவான் பாத்தீங்களா அவன் எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே இங்க வச்சிருக்காங்க கேட்டா மெமரிஸ் இந்த ஒரு வருஷத்துல எல்லாரோட மனசுலயுமே இருக்கிற நிறைய நல்ல நல்ல மெமரிஸ பத்தி நம்ம அந்த போட்டோஸ் மூலமா ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த அந்த பழைய போட்டோஸ் எல்லாத்தையுமே பாக்கலாம் வாங்கன்னு கூப்பிடறானுங்க எல்லாருமே அந்த போட்டோஸ் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க நிறைய விதவிதமான அந்த பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்துற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாரும் கத்திக்கிட்டு இருப்பாங்க என்னடா ஓவரா கத்துறாங்களே என்னத்தை பார்த்து கத்துறாங்கன்னு போய் பார்த்தா இந்த கிசிங் பூத்னு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாங்கல்ல அந்த ஃபங்க்ஷன் தான் அந்த வருஷத்திலேயே ஏன் அந்த வருஷம் இது வரைக்கும் நடந்த எல்லா ஃபங்க்ஷன்லயுமே அளவுக்கு அதிகமா பணத்தை கூச்ச ஒரு ஃபங்க்ஷனா ஒரு ப்ரோக்ராம் அதனால அவங்கள பாராட்டுற விதமாகவும் மரியாதை செலுத்துற விதமாகவும் என்ன பண்றாங்கன்னா அதே கிசிங் பூத்த இந்த பார்ட்டிக்கு நடுவிலேயே செட் பண்ணி வச்சிருக்காங்க இங்க அந்த தம்பிக்காரன் அவனோட லவ்வர் இருப்பாங்கல்ல அவங்கள கிஸ் பண்றான் ஜாலியா என்ஜாய் பண்றான் ஹீரோயின் மட்டும் தனியா வந்திருக்கா இந்த இடத்துல நம்ம ஹீரோ யாருமே எதிர்பார்க்காம வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து ப்ரோபோஸ் பண்றான் உன்னை உசுறு குசுறா காதலிக்கிறேன் என்ன நீ காதலிக்கிறேன்னு தெரியும் யாருக்காகவும் என்ன தூக்கி போட்டுறாத அப்படின்னு கெஞ்சுறான் ஆனா அப்பவுமே தன்னோட ஃப்ரெண்ட திரும்பி பார்த்துட்டு என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடுறான் நம்ம ஹீரோயின் நாளைக்கு நான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆயிட்டேன் நாளைக்கு நான் ஜாயின் பண்ண போறேன் இன்னைக்கு தான் கடைசி நாள் பிளீஸ் எதுவா இருந்தாலும் சீக்கிரம் முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் ஹீரோயின் என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம அங்க இருந்து ஓடி போக பின்னாடியே அந்த தம்பிகாரனோட லவ்வர் இருக்கால அவளும் ஓட அதுக்கப்புறம் அந்த தம்பிகாரனும் பின்னாடி போறான் இதெல்லாம் ஒரு பக்கம்னா அந்த பக்கத்துல அண்ணனும் தம்பியும் அந்த வீட்டுல ஒரு ரூம்ல மீட் பண்ணிக்கிறாங்க தம்பிகாரன் போய் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்றான் ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம தம்பிகாரனுக்கும் சரி நம்ம ஹீரோயினுக்கும் சரி பர்த்டே ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்பீங்களா ஒரே நாள் ஒரே நேரத்துல பிறந்திருப்பாங்க இல்லையா சோ அதனால பர்த்டே விஷ் பண்ணணும்னு வந்திருப்பான் விஷ் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் நாளைக்கு நான் காலேஜுக்கு போக போறேன் ஏதாவது முன்னப்பட உன திட்டி இருந்தா வச்சிருந்தா மன்னிச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான் அன்னைக்கு டேட்டுக்கு இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பான் என்ன பண்ணிருப்பான் விதவிதமா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களோட பர்த்டே பார்ட்டியை என்ஜாய் பண்றதா பேச்சு சோ நிறைய பேர் இந்த மாதிரி மாறு வேஷத்துல வந்திருப்பாங்க அங்க வச்சுதான் நம்ம ஹீரோயின் ஹீரோவோட தம்பி கிட்ட சொல்றா ஆறு வயசுடா நீ அந்த ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணும்போது நம்ம வயசு ஆறு அந்த வயசுல செட் பண்ண ரூல்ஸ் இன்னும் ஃபாலோ பண்ணு ஏன் இடம் பிடிக்கிற எனக்கு உங்க அண்ணனை ரொம்பவே பிடிச்சிருக்கு நாங்க சும்மா எல்லாம் தெரியல ரொம்பவே சின்சியரா லவ் பண்றோம் அதை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இப்ப நீ ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்க அவளை பிரேக்கப் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ பண்ணிடுவே அப்படின்னு கேட்க உடனே இதுல என்ன இருக்கு உனக்கு பிடிக்கலன்னா நான் கண்டிப்பா பிரேக்கப் பண்ணிடுவேன் அப்படிங்கிற அதுக்கு பேர் காதல் கிடையாது அப்படி இருக்க கூடாது சில விஷயத்துல உனக்கு பிடிக்காத ஒன்னு ரெண்டு விஷயத்தையும் நான் செய்வேன் அதை நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அதே மாதிரி தான் எனக்கு பிடிக்காத ஒன்னு ரெண்டு விஷயத்தை நீ பண்ணும்போது அது உனக்கு பிடிச்சிருந்தா நான் பெருசா செல்லிக்காம பெருசா எடுத்துக்காம நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவேன் அதுதான் நட்பு அது இதுன்னு நிறைய பேசிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோயின் இப்படி பயங்கரமா சென்டிமெண்டா பேச அதெல்லாம் கேட்டு கடைசியா நம்ம தம்பிக்காரன் ஒரு வழியா கன்வின்ஸ் ஆயிராங்க உனக்கு எங்க அண்ணங்காரன் கூட இருக்கிறது தான் சந்தோஷம்னா நான் குறுக்கறிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க சரி சீக்கிரம் வா உங்க அண்ணங்காரனை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆறாங்க சரி போ நான் கார் எடுத்துட்டு வரேன்னு நம்ம ஹீரோ சாரி ஹீரோட தம்பி கார் எடுத்துட்டு வரா நான் ஓட்டுறேன் சொல்லி நம்ம ஹீரோயின் உட்காந்து காரை ஓட்டிட்டே போறான் தம்பிக்காரன் பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டே வரா உங்க அண்ணனை நான் எப்படி எல்லாம் லவ் பண்றேன் தெரியுமா அவனை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே எனக்கு பிடிச்சி போச்சு முதல் தடவை அவனை கிஸ் பண்ணும்போது என் உசுரே போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது பக்கத்துல அந்த மாறு வேஷம் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறது தம்பிக்காரன் கிடையாது அண்ணங்காரன் அப்படின்னு ஹீரோயினோட வாயாலேயே அவ எந்த ரேஞ்சுக்கு லவ் பண்றா அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சு போயிடுது இன்ஃபேக்ட் ஆக்சிடென்ட் அந்த ரேஞ்சுக்கு வண்டி ஓட்டுறா பாத்துக்கங்களேன் அதுக்கப்புறம் வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிறாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ற விஷயத்த ஓபனா இப்ப பேசிக்கிறாங்க இன்ஃபேக்ட் இப்படி ஒரு சீனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததே யாரு நம்ம தம்பிக்காரன் அந்த ரேஞ்சுக்கு திருந்திட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க இவங்க நிக்கிறதுக்கு பக்கத்துல தான் அந்த பார்க் இருக்கு நடுவில் ஒரு கூடாரம் போட்டுருப்பாங்கல்ல அதுல இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுவாங்க அப்போ அதே பார்க்ல செக்யூரிட்டியா ஒருத்தவர் இருந்தால அவன் வந்து பாக்குறான் நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணை ஒரு தடவை கூட்டு வந்தாருனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணை திரும்ப கூப்பிட்டே வரமாட்டாப்ல அந்த ரேஞ்சுக்கு பிளே பாய் ஆனா முதல் தடவையா நம்ம ஹீரோயினை ரெண்டாவது தடவை இங்க பார்த்ததுமே இவங்க ரெண்டு பேரும் சும்மா வரல லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த செக்யூரிட்டியே புரிஞ்சுக்கிறாரு அதனாலதான் டிஸ்டர்ப் பண்ணாம அங்க இருந்து போயிடாப்ல அடுத்து நம்ம ஹீரோ தான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிருச்சு இல்லையா சோ காலேஜுக்கு போறேன்னு கிளம்பி போறான் ஏர்போர்ட்ல போய் நம்ம ஹீரோயின் சென்ட் ஆஃப் பண்றான் நம்ம ஹீரோ ஒரு வண்டி ஓட்டுவான் பாத்தீங்களா அந்த வண்டியவே நம்ம ஹீரோயினுக்காக விட்டுட்டு போயிருக்கான் அந்த வண்டியை எப்படி ஓட்டணும்ன்றது கூட நடுவில் அங்க அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பான் கடைசியா நம்ம ஹீரோயின் அதே வண்டி எடுத்துட்டு அவனோட ஹெல்மெட்டை போட்டுட்டு அப்படியே அவன் நினைச்சுக்கிட்டே அப்படியே வண்டி ஓட்டுவா பாருங்க அதோட இந்த படத்தோட ஸ்டோரி முடியுது அருமையான படம் செமையா இருக்கும் தேங்க்யூ